ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் டு லைக் அண்ட் ஷேர் வித் எஸ்கே யூடியூப் சேனலுக்கு வரவேற்பது. நான் உங்கள் எஸ்கே. வணக்கம் கைஸ். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி அன்னையர் தினம் அல்லவா? ஸோ உலகத்தில் உள்ள அனைத்து அன்னையர்களுக்கும் என்னுடைய சேனலின் சார்பாக, என்னுடைய சார்பாக அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஹாப்பி மதர்ஸ் டே. ஸோ அதோடு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம ஒரு ஹாலிவுட் மூவி, அதாவது இங்கிலீஷ் மூவியை பற்றின ஒரு சின்ன ஓவர் வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக நான் ஐ நாட் கோயிங் டு கிவ் எனி ரிவ்யூ அபவுட் எனி மூவி. ஸோ ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு நான் தகுதியானவன்னு கேட்டால் நான் ஆக்சுவலி இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரு ஓவர் வியூ. ஸோ எனக்கு பிடிச்ச சில படங்களோட கதைகளை நான் உனக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி இருக்கும், எப்படி எடுத்தாங்க, அதோட சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றின நான் சொல்ல போகிறேன். ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த படத்தையும் நீங்கள் பார்த்து அந்த ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, 2003 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவி. இது தமிழ் டப்லே இருக்குது. இந்த படத்தோட பேர் பார்த்திங்கன்னா ஃபோன் பூத். எஸ், ஃபோன் பூத். ஸோ நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த படம் கண்டிப்பாக ஃபோன் பூத்தில் தான் நடக்க போகுது. எஸ், அப்சல்யூட்லி 100%. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த படத்தோட கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த படத்தோட ஹீரோ பேர் பார்த்திங்கன்னா ஸ்டூவர்ட். இவர் பார்த்திங்கன்னா, ஸோ அமெரிக்காவில் நடக்கும் இந்த படம். ஆக்சுவலாக ஹாலிவுட் மூவிஸ் மேக்ஸிமம் அமெரிக்காவில் தான் நடக்கும். ஸோ இந்த ஹீரோ பார்த்திங்கன்னா ஒரு பிஆர்ஓ, பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர். ஸோ கதை எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் பூத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஃபோன் பூத்தை பார்த்திங்கன்னா, அந்த ஃபோன் பூத்தை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரிவ்யூ சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த ஃபோன் பூத் வந்து ஒரு மெயின் ரோட்டில் சென்டரில் இருக்கும். ஸோ அந்த சமயம் 2002-2003 காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பூத் யூஸ் பண்ணுறது குறைச்சிருப்பாங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதில் ஃபோன் பூத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுற வேலையில் வந்து அமெரிக்கா அரசாங்கம் ஈடுபட்டிருக்கும். ஸோ அதில் இந்த ஃபோன் பூத்தையும் தூக்கிறதா இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி தூக்க போகிறாங்கன்னா நாளைக்கு ரிமூவ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஸோ இந்த கதை வந்து மூவ் ஆகிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஹீரோ பார்த்திங்கன்னா டெய்லி வந்து இந்த ஃபோன் பூத்தில் கொஞ்ச நேரம் ஃபோன் பேசிட்டு போகிறவர், ஓகேங்களா? ஸோ இந்த ஹீரோவை பற்றி நான் சொல்கிறேன். ஹீரோ பார்த்து ரொம்ப சீன் போகிறவர், பந்தாவா ஓவர் சீனாக ஓவர் சீன் போகிறவர். சும்மா ஒரு ரோலெக்ஸ் வாட்சை, ஒரு போலி ரோலெக்ஸ் வாட்சை வச்சுக்கிட்டு, நான் தான் ரோலெக்ஸ் வாட்ச் கட்டியிருக்கேன், கோட் போட்டிருக்கேன், சூட் போட்டிருக்கேன், அதெல்லாம் சொல்லி ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறவர் தான் இந்த ஹீரோ. இவருக்கு ஒரு அஸ்டன் கூட இருப்பார். அந்த அஸ்டண்டே இவர் பாடாப்படுத்துவார். ஸோ கதை அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வருவார், வந்து ஃபோன் பூத்தில் ஃபோன் பேச போவார். ஸோ ஃபோன் பேச போகும்போது இவரோட மேரேஜ் ரிங் இருக்கும்ல, வெட்டிங் ரிங், அதை கழட்டி வச்சுட்டு ஃபோன் பேசுவார். ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட தான் ஃபோன் பேசுவார். அவங்க வந்து ஒரு ஆக்ட்ரஸ், நாடகத்தில் நினைக்கிற சின்ன ஆக்ட்ரஸ். ஸோ அவளை ஏமாற்றி போய் சொல்லி நான் டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், உனக்கு டேரக்டர்ஸ்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ப்ரொடியூசர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு போய் சொல்லி ஏமாற்றி அவரை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண ஒரு ஹீரோ. ஸோ ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உனக்கு டேரக்டர் வந்திருக்காரு, சிட்டி ஹாலில் வந்து ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமில் வந்து சிட்டி ஹாலில் வந்து நான் ஹோட்டலில் உள்ள ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ டேரக்டர்ஸ்லாம் வராங்க. ஸோ நீ வந்து தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால் இங்கிலீஷில் ஒரு தடவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல வியூ கிடைக்கும், தமிழ்லேயும் பார்க்கலாம். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபியில் 7 கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் ரோட்டன் டொமேட்டோஸில் 72% கொடுத்துருப்பாங்க இந்த படத்துக்கு. இந்த படம் ரொம்ப தரமான படம் தான். இதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பொறுத்தவரையும் இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா $13 million யூஎஸ் டாலர்ஸ். ஸோ இதோட வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் $97 million. இது கண்டிப்பாக எல்லோரும் வாட்ச் பண்ண வேண்டிய படம், ஒரு தரமான படம். இந்த குவாரண்டைன் டைமில் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். ஃபோன் பூத் 2002 ரிலீஸ் ஆகிருக்க வேண்டிய படம் ஆக்சுவலி. ஸோ அப்போது இந்த கதையை, இந்த கதையில் நடந்துற மாதிரி சில விஷயங்கள் நடந்தது. ஸோ அதெல்லாம் அந்த படத்தை அப்போ நிறுத்திட்டு 2003 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து உங்களுக்கு நல்ல ஆக்டிங்ஸ், அதாவது நீங்கள் படத்தில் எப்படி நடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு படம் நடிக்கிறாங்கன்னா அதில் எப்படி தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ நடிப்புக்கான வாய்ப்புகள் கொடுக்குற படம் வந்து இந்த படம் தான். இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் எடுக்க முடியும், ஒரு தரமான படம் எடுக்க முடியும். அதே சமயத்தில் அது ஆக்டிங்க்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டுற படம் தான் இந்த ஃபோன் பூத்தோட படம். ஸோ இது ஒரு சின்ன ஓவர்வியூ தான்.
ஸோ சமீபத்தில் நான் பார்த்த படங்கள் எனக்கு பிடிச்ச படம் இந்த போன்போத். ஸோ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எந்த படத்தை பார்க்கலாம், ஸோ மற்றவங்க சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட்.